இந்திய மொழிகளை ஊக்குவிக்கவும் பாதுகாக்கவும் புதுமையான வழிகளை உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார். வீதி அருகு மற்றும் தென்னாப்பிரிக்க தெலுங்கு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த தெலுங்கு மொழி தின நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக குடியரசு துணைத் தலைவர் இன்று உரையாற்றினார். மொழிகளை மேலும் பலமாக்க ஆற்றல் வாய்ந்த மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மொழியின் வாழும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு மக்கள் இயக்கம் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், கலாச்சாரம் மற்றும் மொழியியல் மறுமலர்ச்சிக்கு மக்களிடமிருந்து மிக அதிகமான ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தாய்மொழியில் உரையாற்றுவதை மக்கள் பெருமையாக கருத வேண்டும் என்று வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், அன்றாட வாழ்க்கையில் இந்திய மொழிகளை பயன்படுத்துவதில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இலக்கிய வரலாற்றை கொண்டு தொன்மை மொழியாக தெலுங்கு இருப்பதாக தெரிவித்த அவர், அதன் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா்.